வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்மசங்கமான நிகழ்ச்சியிலே இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது மனிதருள் வேறுபாடு ஏன். இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாற்ற பெங்களூரு சிவாஜி நகர் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட சிவாஜி நகர் தவ மையத்திலிருந்து ஸ்கை பேராசிரியை அருள்நிதி திருமதி ராஜேஸ்வரி வி அம்மா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் பிஏ பயின்று போஸ்டல் ஆபீசராக பணிபுரிந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்று நிற்கிறார்கள். நமது ஸ்கை யோகாவிலே யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் எம்ஏ பட்டம் பெற்று இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2005 உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் 16 தொண்டாற்றி வருகிறார்கள். தற்போது ஸ்மார்ட்டில் பேராசிரியையாகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனை நம்முடைய உரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்விட்ட குருவே வாழ்க. முதலிலே எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த கர்நாடக மண்டலம் நிர்வாகிகள் அனைவருக்கும், தலைவர், உபத்தலைவர் மற்றும் அனைவருக்கும், இங்கு நமக்கு சர்வீஸ்க்காக வந்திருக்கும் கருணாகரன் ஐயா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிந்தனையை நாம் தொடங்குவோம். வாழ்க வளமுடன். மனிதருள் வேறுபாடு ஏன், இது வந்து சாமிஜி அவர்கள் நமக்கு அகத்தாய்வு 3 அகத்தாய்வுல ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்குது. இந்த சப்ஜெக்ட் சாதாரணமா படிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். 16 வகைகளில் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள் அப்படின்னு சாமிஜி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னாக்க, மனிதருள் வேறுபாடு ஏன் இந்த சிந்தனை, இந்த கேள்வி அநேகமாக எல்லோருடைய உள்ளத்திலும் ஏதேனும் ஒரு காலத்தில் நிச்சயமாக எழுந்திருக்கும். சிலருக்கு அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்ல கேட்டிருப்பார்கள். அவரவர்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஒரு காரணத்தை. ஆனாலும் முழுமையாக விரிந்த அறிவிலே இந்த கேள்விக்கு விடை கண்டுவிட்டோமேயானால் நாம் வாழ்நாள் முழுவதும் நமது வாழ்விலே ஒரு பெருஞ்சுடராக எல்லாவித வாழ்க்கை ரகசியங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு ஏற்றவாறு நமது கடமைகளை ஆற்றுவதற்கும் வேண்டிய ஆக்கமும் ஊக்கமும் பெற முடியும். இது வந்து மனவளக்கலை பாகம் 3 சாமிஜி அவர்கள் மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து இப்படிதான் ஆரம்பிக்குது. அதைத்தான் நான் இப்ப வந்து படித்தேன். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நமக்கு தூண்டுகிறது. அப்புறம் மனிதர்கள் வந்து வேறுபடுகிறார்கள் அப்படின்னா 7 காரணத்தை தான் சாமிஜி அவர்கள் சொல்றாங்க. 7 சம்பத்துக்கள், அதாவது ஆங்கிலத்துல 7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அந்த 7 சம்பத்துக்கள் அப்படின்னு சொன்னா, அவை உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, செல்வம், சுகம். இந்த 7 சம்பத்துக்கள், சம்பத்துக்கள்னா செல்வங்கள். இந்த 7 சம்பத்துக்கள்ல தான் வந்து எல்லாருமே வந்து வேறுபட்டு இருப்பாங்க. ஒருத்தர் உலகத்துல 800 பேர் இருக்கிறாங்கன்னா கூட ஒவ்வொருவருமே வந்து இதுல வந்து வேறுபாடு இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சாமிஜி எந்த விஷயத்த சொன்னாலும் அது உலகம் பூரா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா உலக சமுதாய சேவா சங்கம் இல்லைங்களா. சரி, இந்த 7 வேறுபாடுகள் எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 16 காரணங்கள் வந்து சொல்றாங்க. இந்த காரணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 16 காரணங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம். 16 காரணங்களில் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். என்னென்ன? கருவமைப்பு. ஏன்னா ஒரு நாள் சொல்ல சொல்ல அப்படியே நான் விளக்கம் கொடுத்துட்டு வந்துடுறேன். கருவமைப்புனா தந்தை தாய் இரும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்தோம். அந்த கருவமைப்புல வந்து வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அப்புறம் உணவு வகை. உணவு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான உணவு சாப்பிடுவாங்க. ஒண்ணு இல்ல, உலகம் பூரா வேண்டாம்,
நம்ம இந்தியாக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா உணவு வகை வந்து வித்தியாசப்படுது. அப்புறம் காலம், காலம் வந்து கண்டிப்பா வித்தியாசம் இருக்குது. பழைய காலம் இந்த காலம் ஒன்னும் இல்லைங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காலம் எப்படி இருந்தது, இன்னைக்கு காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. இதுலயே பாத்தீங்கன்னா காலமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. தேசம், ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அந்த இந்த கடல் வந்து பிரிக்குது, அது மலை பிரிக்குது, இந்த மாதிரி வந்து உலகம் பூராவுமே வந்து இயற்கையாகவே வந்து பிரியப்பட்டிருக்குது. அதுல ஒவ்வொரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் இருக்குது. அப்புறம் கல்வி, கல்வியை பாத்தீங்கன்னா வித்தியாசப்படும். அப்புறம் தொழில், தொழில் பாத்தீங்கன்னா எல்லாமே கண்டிப்பா வித்தியாசப்படும். ஏன்னா மனிதனுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விதமான எல்லா விதமான தொழில்கள் இருந்தாதான் மனிதனுடைய தேவைகள் வந்து நிறைவேறும். அரசாங்கம், அரசாங்கத்துல வந்து என்ன என்ன வேறுபாடு அப்படின்னா, அரசாங்கம்னா ஆட்சி முறையிலேயே வேறுபாடு இருக்குது. சில நாட்டுல பாத்தீங்கன்னா சர்வாதிகாரம் இருக்கும், சில நாட்டுல பாத்தீங்கன்னா ஜனநாயகம் இருக்கும், சில நாட்டுல ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க, சில நாட்டுல பாத்தீங்கன்னா சர்வாதிகாரம் கலந்த ஜனநாயகம் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அரசாங்கம் அதுல வேறுபடுகிறது, சட்டத்திட்டங்கள் வேறுபடுகிறது. அப்புறம் கலை பாத்தீங்கன்னா 64 கலைகள் இருக்குது. என்னென்ன கலைங்கிறத ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்புறம் முயற்சி, முயற்சி பாத்தீங்கன்னா வித்தியாசம் கண்டிப்பா வித்தியாசப்படும். ஒண்ணு இல்லை பாத்தீங்கன்னா முயற்சி அப்படின்னால ஒரு மனிதன் வந்து முன்னேறுகிறான் அப்படின்னு சொன்னா முயற்சியுடைய ஒரு இளைச்சி அடையான்னு சொல்லுவாங்க. அவனுடைய எந்த அளவு முயற்சி செய்கிறானோ அந்த அளவு தான் அவனுடைய வளர்ச்சி இருக்கும். அப்புறம் பருவம், கண்டிப்பா குழந்தை பருவம், அப்புறம் சிறுவர்களாக இருக்கிறோம், அப்புறம் வயது வந்து விடுகிறது, அப்புறம் நடுத்தர வயது, முதிய வயது, இப்படி அந்த பருவம் வந்து வித்தியாசப்படுகிறது. நட்பு, நட்பு பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 பேரோட நமக்கு நட்பா இருக்கும் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நட்புங்கிறது வித்தியாசப்படும். சந்தர்ப்பம், ஆமா சந்தர்ப்பம் அப்படின்னா அதுவும் வித்தியாசப்படும். இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்போ ஏன் நேத்து இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே, இன்னைக்கு தானே கிடைச்சிருக்குது, அது எப்படி அப்படின்னா இன்னைக்குதான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி ஆராய்ச்சி, ஆராய்ச்சினா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோமே, இந்த மனிதர்கள் வேறுபாடு ஏன், நம்ம ஆராய்ச்சினா என்னன்னா நமக்கு நாமே ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டு அதை வந்து ஆராய்ச்சி செய்வதுதான் ஆராய்ச்சி என்று சொல்லப்படுது. பழக்கம்னு என்ன, எல்லாருக்கும் தெரியும் பழக்கம்னா என்ன, அதில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்குறோம், இது எல்லாருக்கும் பழக்கமான ஒன்று. அப்புறம் வழக்கம் அப்படின்னா என்ன, பழக்கத்துக்கு வழக்கத்துக்கு என்ன வேறுபாடுன்னா, பழக்கம்னா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும், வழக்கம்னா அது வித்தியாசப்படும். இப்போ ஒவ்வொரு குடும்பத்து குடும்பமே வந்து வித்தியாசப்படும். ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு கம்யூனிட்டி வந்து வித்தியாசப்படும். திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க பாருங்க, ஒரு கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இன்னொன்றுல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வழக்கம் வந்து கண்டிப்பா வித்தியாசப்படுகிறது. அப்புறம் ஒழுக்கம், ஒழுக்கம்னா என்ன, அதுவும் பாத்தீங்கன்னா ஒழுக்கத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க, அது வந்து உடல் சம்பந்தப்பட்டது. ஒழுக்கம்னாக்க ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ ஒழுக்கம்னா என்னன்னா சாமிஜி வந்து யாருக்கும் நம்ம துன்பம் கொடுக்காம இருக்கிறதா வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஒழுக்க பண்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, 5 ஒழுக்க பண்பாடு, அதுக்கப்புறம் 2 ஒழுக்க பண்பாடு. இந்த மாதிரி 16 காரணங்களால் மக்கள் வந்து வேறுபடுகிறார்கள். இதுல வந்து 7 சம்பத்துகளில் 16 காரணங்களால் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். இப்போ இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா, இந்த தலைப்புன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இது வந்து விளக்கம் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் சாமிஜி அவர்கள் 3ஆம் நிலை அகத்தாய்வில் இந்த சப்ஜெக்ட வந்து ஏன் கொடுத்துருக்காங்க, இந்த சப்ஜெக்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், இது வந்து சாதாரணமா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லைங்களா, இது வந்து மனவளக்கலைக்கு மட்டும் வந்து மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றை 3ஆம் நிலை அகத்தாய்வில் நம்ம சாமிஜி நமக்கு ஏன் கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து இன்றைய சிந்தனை சரிங்களா. இப்போ சாமிஜி நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா மனித பிறவி எடுத்த எல்லோருமே வந்து வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இறைநிலை உணர்வது, அதுக்கப்புறம் அறிவில் முழுமை பெறுவது, தன்னிலை விளக்கம், செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் நாம வந்து அடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சாமிஜி அவர்கள் நமக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, தவம், தச்சோதனை, மௌனம், இந்த மாதிரி எல்லா பயிற்சியுமே நமக்கு வந்து சாமிஜி கொடுத்துருக்குறாங்க. இதுல எல்லாம் வந்து நாம வந்து முழு வெற்றி அடைய வேண்டும். இப்போதான் அங்க வருது. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சிடறோம், காயகல்ப பயிற்சி செஞ்சிடறோம், தவமும் பண்ணிடுறோம்,
மௌனம் கூட இருந்துடுறோம். ஆனால் இந்த அகத்தாய்வு தச்சோதனை அப்படின்னு இருக்கு பாருங்க, அங்கதான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இடிக்குது. எப்படி? அப்போ ஒண்ணு இல்லைங்க, அது நம்ம வந்து இந்த முதல் நிலை அகத்தாய்வு இரண்டாம் நிலை அகத்தாய்வு எல்லாம் நமக்கு வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம் இல்லைங்களா. கிளாஸ் அட்டன் பண்ணும் போதே நமக்கு வந்து அகத்தாய்வு நீங்க வந்து அட்டவணை போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்றதுனால அப்ப அட்டவணையை போட்டு அதை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அப்போட அது முடியறது இல்லை, நம்ம அகத்தாய்வுங்கிறது வந்து அப்போ வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அவ்வளவுதான். அந்த பயிற்சியை வந்து நாம தினசரி வாழ்க்கையில வந்து நாம செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா பேப்பர் பேனா எடுத்து எழுதுறதே எல்லாமே போச்சு. இப்ப போய் வந்து நான் வந்து புதுசா இப்ப வந்து நாம வந்து அகத்தாய்வுல செஞ்ச மாதிரி நீங்க பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த அம்மா எங்க இப்படி கிளம்பி வந்திருக்கிறாங்க, இப்ப யாரு பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு எல்லாம் எழுதுறாங்க, எல்லாமே காலமே மாறி போச்சு, இப்ப போய் அம்மா வந்து பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு அட்டவணை போட்டு எழுத சொல்றாங்க, அகத்தாய்வு பயிற்சி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு கூட இருக்கும். ஆனால் ஏன் செய்ய வேண்டும்? இப்ப நான் கேக்குறேன், இப்ப நம்ம எல்லாருமே அகத்தாய்வு அட்டன் பண்ணவங்க தானே. இப்ப நான் கேக்குறேன், இப்ப நம்ம கிட்ட வந்து எண்ணம் ஆராய்தல், நம்ம எண்ணத்தை வந்து டெய்லி எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது. நம்ம எண்ணத்தை வந்து பூரா ஆராய்ஞ்சிட்டோமா? எண்ணம் ஆராய்தல் ஆச்சா? ஆசையை பூரா நம்ம சீரமைச்சிட்டோமா? என்ன மாறாது? ஆசையை சீரமைத்தல். சினத்தை நம்ம எல்லாருமே தவிர்த்துட்டோமா? சினம் தவிர்த்தல். கவலையை எல்லாரும் ஒழிச்சிட்டோமா? அப்புறம் என்ன மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், கடைசியில நான் யார், இந்த ஐந்து அகத்தாய்வு பயிற்சி இருக்கு இல்லைங்களா, இதுல நம்ம எல்லாரும் வெற்றி அடைஞ்சிட்டோமா? இப்ப நம்ம என்ன என்னையும் சேர்த்துதான் இந்த கேள்வி, நம்ம எல்லாரும் வெற்றி அடைந்து விட்டோமா? இல்லை என்று அனைவருக்கும் தெரியும், எல்லோரும் அறிந்த ஒரு ரகசியம் இது இல்லைங்களா. எல்லாரும் அகத்தாய் பயிற்சி முடிச்சிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம், ஆனா நாம் அதில் வெற்றி அடையவில்லை. ஏன் வெற்றி அடையவில்லை அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அகத்தாய்னா என்னங்க, தன்னை பற்றி சிந்தித்தல். அப்புறம் இரண்டாவது தன் குறை உணர்தல். மூணாவது திருத்தம் பெற வழிவகுத்தல். நாலாவது வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல். இந்த நாலு பாயிண்ட் தான் அகத்தாய்வு, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், தன்னை பற்றி சிந்தித்தல். நாம தன்னை பற்றி சிந்திக்கிறோமா? இல்லவே இல்லையே. நமக்கு வாழ்க்கையில ஃப்ரீ டைம்ல எல்லாம் மத்தவங்களை பத்தி சிந்திக்கிறதுக்கே நமக்கு நேரமே பத்தம் அடைய முடியும். அப்ப நம்மை பற்றி ஏன் நம்ம சிந்தி, ஏன் மத்தவங்களை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம்? இந்த தத்துவம் இருக்கு இல்லைங்களா, மனிதரில் வேறுபாடு, ஏழு சம்பத்துக்கள் அது 16 காரணங்களால் வந்து வேறுபடுகிறார்கள் அப்படின்ற இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து கடந்து போயிட்டோம் அவ்வளவுதான். இந்த சப்ஜெக்ட வந்து நாம இன்னும் வந்து உள்வாங்கவே இல்லை. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் அன்பர்களே, நான் உங்க யாரையுமே குறை சொல்லல. இது நான் வந்து இந்த சிந்தனையை நான் கொடுக்கிறேன்னா நானும் சேர்ந்து உங்களோடு சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்று பொருள். நம்ம வந்து லவுட் திங்கிங் சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து, இதுக்கு பேரு சிந்தனை உரைதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்தவங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம், அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அப்ப நம்மை பற்றி சிந்திக்கிறதுக்கு நம்ம விட்டுடுறோம். அப்ப அடுத்தவங்களை பத்தி சிந்திக்கிறதுனால என்னென்ன வருது தெரியுங்களா, நமக்கு இந்த ஆறு தீய குணங்கள் வருது. என்னென்ன வருது? அந்த எண்ணம் ஆராய்தல், சரி, அடுத்தவங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப ஆசை சீரமைக்க, ஆசை வந்து சீரமைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து அவங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்களையும் நம்மளையும் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம ஆசையை வந்து சீரமைக்கவில்லை, நம்ம கிட்ட நிறை மனம் இல்லை. அப்புறம் சினம், அவங்க இப்படி இருக்காங்க நான் இப்படி இருக்கேன், அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க இப்படி, அவங்க மேல அவன் அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்ம கோபத்தை வந்து வச்சுக்கிறோம். கோபத்தை காட்ட முடிஞ்ச போது காட்டுறோம், காட்ட முடியாத போது அது வந்து வஞ்சமாக மனதில் வைத்துக் கொள்கிறோம். அப்ப நம்ம சினத்தையும் தவிர்க்கல. கவலை ஒழித்தல், சினம்னா கவலைனா என்னங்க, சினத்தினுடைய தம்பி தான் கவலை. அப்போ சினம் வந்து காட்ட முடிஞ்சா காட்டிடுறோம், காட்ட முடியலன்னா என்ன பண்றோம், கவலையா வந்து மாறுகிறது இது. அப்போ இந்த சாமிஜி நமக்கு அகத்தாய்வுல கொடுத்த எதையுமே நம்மளால பண்ண முடியல, எண்ணம் ஆராய்தல் பண்ண முடியல, ஆசை. ஏன்னா மத்தவங்களை பத்தியே எண்ணம் வந்துகிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும். ஆசை சீரமைத்தல் பண்ண முடியல, சினம் தவிர்த்தல் பண்ண முடியல, கவலையும் ஒழிக்க முடியல. அப்போ நம்ம எப்படி இருப்போம்? மனவளக்கலை வர்றதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சாதவங்களா இருந்தோம்,
மனவளக்கலைக்கு வந்துட்டோம், விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்ற ஒரு மாற்றத்தை தவிர வேறு என்ன மாற்றம் நம்மிடம் வந்திருக்கிறது? அன்பர்களை கொஞ்சம் சிந்திப்போம், என்ன மாற்றம் நம்மகிட்ட வந்துருச்சு? இப்பவும் அதே தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, மத்தவங்களை பத்தி ஏன் மத்தவங்க அப்படி இருக்காங்கன்னா ஏன் அப்படி இருக்காங்கன்னு சிந்திக்கிறோம். அப்போ இந்த ஏழு சம்பத்துக்கள் இருக்குது, அந்த ஏழு சம்பத்துக்கள்ல வித்தியாசம் வருது, அது பதினாறு காரணங்கள் இருக்கு. இது வந்து இயற்கை, இத வந்து நீங்களும் நானும் தலையில நின்னாலும் மாற்ற முடியாது, அன்பர்களே மாற்ற முடியாது. நான் நம்மைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர பண்ணக்கூடாது. நாம எப்படி கம்பேர் பண்ணணும் தெரியுங்களா? நான் வந்து நேத்துக்கு எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன், நேத்து வந்து நேத்தை விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேன்னா, இல்ல நேத்த மாதிரியேதான் இருக்கேனா, இல்ல நேத்த விட மோசமா போயிட்டனா, இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். அப்போ அகத்தாய்வு, இந்த மனிதர்கள் வேறுபாடு சப்ஜெக்ட வந்து நாம நல்லா உள்வாங்கிக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நாம அகத்தாய்வில் வெற்றி காணவே முடியாது. அதனால நாம அகத்தாய்வு செய்வதற்கு இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது, சரிங்களா? நம்ம அகத்தாய்வுல வந்து வெற்றி அடைஞ்சாதான் நம்மளுடைய பிறவியின் நோக்கமே நம்ம வந்து நிறைவேறும். அதாவது இது என்ன என்ன, நம்ம வந்து இந்த விஷயங்களா பதினாறு வகைகளில் வந்து வேறுபடுறாங்கன்ற புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து என்னென்ன தவறுகள் நடக்காம தவிர்க்கலாம் தெரியுங்களா? இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம வந்து கமாண்ட் டிமாண்ட் அப்படின்னு மூணு விஷயம் இருக்குது. இதை அதத்தான் இப்ப எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கமெண்ட் அப்படின்னா என்ன? மத்தவங்களை வந்து குறை கூறுதல், அவங்களையும் நம்மளே ஒப்பிட்டு பாக்குறது, குறை கூறுதல் கமெண்ட். கமாண்ட்னா என்ன? அவங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆணை இடுதல், அதான் கமாண்ட். டிமாண்ட்னா என்ன? அவங்க எனக்கு இதை பண்ணணும், அவங்க எனக்கு அதை பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட், இந்த மூணுமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு விஷயங்க. இதை வந்து நம்ம ஏன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் மனிதர்கள் வேறுபாடு சப்ஜெக்டை வந்து நம்ம இன்னும் உள்வாங்கவே இல்லை, அதனால நாம அதை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சப்ஜெக்டை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, படிக்கிறது இல்லைங்க, நான் சொல்றது வார்த்தையை கவனிங்க, உள்வாங்கி கொள்ள வேண்டும், உள்வாங்கி கொண்டு சிந்திக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எல்லா சப்ஜெக்டும் தெரியும், ஆனா நம்ம இன்னும் ஃபுல்லா உள்வாங்கல, உள்வாங்கி அதை வந்து சிந்திக்கல, அதனாலதான் நம்ம கிட்ட மாற்றம் வரல. அப்போ அந்த ஏற்பு திறன், அப்போ இந்த வேறுபாடு எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, உள்வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம எல்லோரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏற்பு திறன் நமக்கு வந்து அதிகரிக்கிறது. அப்புறம் மற்றவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு தற்சோதனை செய்து நம்மை திருத்திக் கொள்ள உதவுகிறது. அதுக்கப்புறம் தன்னிலை விளக்கம், பிறவி தன்னிலை விளக்கம் பெற ஆரம்பிச்சுடுவோம். பிறவியின் நோக்கம் நிறைவேறும் திசையில் நம்மை வந்து திசை திருப்பி விட்டு அந்த மெய்யறிவின் ஜெர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க, மெய்யறிவின் பயணத்தின் பாதையில் நம்மை இந்த தத்துவம் வந்து வழி நடத்துகிறது. அப்போ இந்த அளவு வந்து இந்த தத்துவம் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க, சரிங்களா? இந்த மாதிரி நாம வந்து நம்மை பற்றி நம்ம சிந்தித்து நாம் அடுத்தவங்களை பத்தி எல்லாரையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாரையும் வந்து அவங்க நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க இல்லாம இருக்கலாம். அவங்க ஏதோ நமக்கு துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஏன் துன்பம் கொடுக்குறாங்க, ஏன் துன்பம் கொடுக்குறாங்க? நம்ம கர்ம வினை. அவங்க வந்து நமக்கு துன்பம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிறகு எடுத்து வரல, நம்ம கர்ம வினையின் காரணமாக அவங்க கிட்டே நம்ம துன்பத்தை வந்து நம்ம அனுபவிக்கிறோம், சரிங்களா? நம்ம கர்ம வினை தான். அப்போ அதனாலதான் சாமிஜி வந்து நமக்கு துன்பம் கொடுக்கறவங்களை எல்லாம் வாழ்த்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப வாழ்த்துறது அப்படின்னு சொன்னதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எல்லாரும் என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் இத்தனை வருஷமா வாழ்த்திட்டே இருக்கிறேன், எனக்கு வந்து பலனே கிடைக்கல, நான் வாழ்த்திட்டேதான் இருக்கிறேன். அது தான் அப்படின்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா, நான் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் வந்து தவம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் வாழ்த்திட்டு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு இன்னும் பலனே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நீங்க எதிர்பார்க்கிறீர்கள். சாமிஜி எதுக்காக சொன்னாங்கன்னா, நீங்க வாழ்த்துங்க, அவங்க வந்து திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாமிஜி ஏன் வாழ்த்துங்கன்னு சொன்னாங்க தெரியுங்களா? அது வந்து ஒரு பெரிய சைக்காலஜி. அவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு சாமிஜி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மேலோட்டமா பார்த்தாக்கா ஒரு மீனிங் தெரியும், ஆழ்ந்து பார்த்தாக்கா ஆழ்ந்து சிந்தித்தால் வேற ஒரு விஷயம் வந்து நமக்கு புலப்படும். சாமிஜி வந்து எல்லாரும் என்ன நினைச்சுப்போம், நம்ம வாழ்த்த ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் திருந்திடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்போ
வாழ்த்துறது வந்து வாழ்த்துறது தப்பு இல்லை, கண்டிப்பா வாழ்த்தி ஆகணும், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன் வாழ்த்தணும்னா அப்பதான் நம்ம மனசு வந்து அமைதி நிலைக்கு வரும். இல்லைன்னா நம்ம இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் தான், இப்பவே எல்லாருக்கும் வந்திருக்குது இல்லைங்களா, நம்மளும் அதுல வந்து வந்துடும் நமக்கு. அதனால நாம வந்து வாழ்த்தணும், வாழ்த்து நம்ம மனதை வந்து அமைதிப்படுத்திக்கணும். நாம வந்து அவங்களை வாழ்த்தலன்னு வச்சுக்கோங்க, நம்ம கர்மா வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். ஏற்கனவே நமக்கு கர்மா நிறைய இருக்கிறதுனாலதான் அவங்க நமக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம வாழ்த்தலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நம்ம கர்மா அதிகமாயிடும். அப்ப அவங்கள வாழ்த்துறதுக்கு நம்ம கர்மாவை வந்து நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த நல்ல எண்ணத்தை நாம போட வேண்டும். நல்ல எண்ணத்தை போட்டாக்கா நல்ல வந்து நம்மளும் நம்முடைய கருமையம் வந்து தூய்மையாகும். நம்ம கருமையம் வந்து தூய்மையாக தூய்மையாக அப்படியே நமக்கு துன்பம் வந்தா கூட அதை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வந்து நமக்கு வரும். அதனாலதான் நமக்கு வந்து சாமிஜி வந்து நம்மளை வாழ்த்த சொல்லியிருக்காங்க. இப்போ வாழ்த்துறதுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்த்துறோம்னா ஃபர்ஸ்ட் நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாம தற்சாதனை பண்ணி நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, யார வாழ்த்துறோமோ அங்க வந்து ஏற்பு திறன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஏற்பு திறன் வந்து இந்த ரிசெப்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஏற்பு திறன் வந்து அங்க இருக்கணும். அது வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் நாள் ஆகத்தான் ஆகும். அதை விட்டுட்டு நான் 10 வருஷமா வாழ்த்திட்டு இருக்கிறேன், 15 வருஷமா வாழ்த்திட்டு இருக்கிறேன்னு புலம்பிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்படி புலம்புறதுனால என்ன ஆகுது தெரியுங்களா? நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம வாழ்த்துறது வந்து அவங்க திருந்துறதுக்காக, இதுதான் தற்சாதனை வருது. வாழ்த்துறது பாத்தீங்கன்னா அவங்க திருந்துறதுக்காக இல்ல, நம்முடைய கருமையும் தூய்மை அடைவதற்காக, நாம் நம்மையும் மேம்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய கருமையும் தூய்மை அடைய வேண்டும். நாம வந்து நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்து கொண்டு பிறவி பயனையை பெறுவதற்கு தான் வந்திருக்கிறோமே தவிர, இருக்கிறவங்களெல்லாம் தூய்மைப்படுத்துறதுக்கு நாம வரல. அவங்களுக்கு நமக்கு வந்திருக்குது அப்படின்னா நம்ம கர்மவினை, நம்ம கர்மவினையை போக்கிக் கொள்ள வேண்டும், நம்ம கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் நமக்கு வந்து இந்த பிறவி கிடைத்திருக்கிறது அன்பர்களே. அதனால நான் இனிமே வாழ்த்திட்டே இருக்கிறேன், பலன் கிடைக்கல அப்படின்றது இனிமே அதை இன்னையோட இந்த நிமிஷத்தோட நம்ம விட்டுருணும். நம்ம வேலை என்ன, நம்ம வாழ்த்திட்டே இருக்கலாம், நம்ம கருமையத்தை தூய்மை செய்து கொண்டே இருக்கலாம், நமக்கு பலன் கிடைக்குது கிடைக்கல அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். அங்க ரிசெப்டிவிட்டி இருந்தா வரட்டும் இல்லையா, எல்லாத்துக்கும் எல்லாம் சரி, யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நாம நம்மளை ஸ்ட்ராங்கா பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்ட்ராங் ஆக 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 எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு வாழ்க்கை மலர்களை சொல்லியிருக்காங்க சாமிஜி. அதாவது மனுஷன் நினைக்கிறானா, என்ன நினைக்கிறான், வா கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா சிக்கல் தீர்ந்துடும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறானா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு சிக்கலா வருமா? இதே மாதிரிதான், 2 ஏக்கர் நிலம் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் என்னுடைய பிரச்சனையே சால்வ் ஆயிடும். இப்ப சினிமா எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்த ஒரு தடவை கொள்ளையடிச்சுட்டா அப்படியே லைஃப்லயே செட்டில் ஆயிடலாம் அப்படிம்பாங்க. இந்த சினிமா பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையா இருக்கும். அந்த 1 கோடி ரூபாய் பேசிப்பாங்க, 1 கோடி ரூபாய் வந்து வந்து கொள்ளையடிச்சுட்டாக்கா லைஃப்ல செட்டில் ஆயிடுறான் அப்படி. அந்த மாதிரி நாம என்ன நினைக்கிறோம்னா, இது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், அதுக்கப்புறம் நமக்கு சிக்கலே இல்லை அப்படின்னு நம்ம கற்பனை. சிக்கலுங்கிறது உடம்பும் உயிரும் சிக்கியிருப்பதே சிக்கல் தான் சரிங்களா. அந்த சிக்கல் எது வேணாலும் வரட்டுமே, அந்த முடிச்ச நான் எப்படி அவிழ்க்கிறதுன்னு நான் பாப்பனே தவிர, அந்த சிக்கலை கண்டு நம்ம பயந்து ஓடக்கூடாது, அந்த சிக்கல் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது இல்லைங்களா. அப்ப நாம நம்மளை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணிட்டே இருக்கணும், நம்ம வேலையே அதுதான், நம்மளை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கணும். தன்னை பற்றி சிந்தித்தல், தன் குறையை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியை வந்து காட்டுதல், இதான் தற்சோதனை தற்சோதனை தற்சோதனை. எப்பவுமே தற்சோதனையில தான் நம்ம வந்து இருக்கணும். அதுக்கு உதவி செய்வது வந்து தவம். அப்போ தவம், இப்போ இந்த மாதிரி ஒரு சிந்தனை எல்லாம் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, தவமே நமக்கு செட் ஆகாது. தவத்துக்கு உட்காந்தா அடுத்தவங்களை பத்தி சிந்தனை தான் வந்துகிட்டு இருக்கும். இப்போ அரை மணி நேரம் தவம் பண்றோம்னா அந்த தவம் செட் ஆகாம போறதுக்கு என்ன காரணம்? மிச்சம் 23 மணி நேரம் இருக்குது இல்லைங்களா? அந்த 23 மணி நேரத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாக்குறீங்க? நம்ம வாழ்க்கை வந்து எல்லார்கிட்டையும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோமா, கோச்சிட்டு இருக்கிறோமா, எல்லாரையும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோமா, எப்ப பார்த்தாலும் யாரையாவது வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறோமா? இப்படி எல்லாம் இருந்தோம்னா எத்தனை மணி நேரம், 1.5 மணி நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு தவம் எல்லாம் செட் ஆகாது, கால் தான் வலிக்கும். அப்புறம் கால் வலியும் டாக்டர்கிட்ட போக வேண்டியதுதான். நான் கொஞ்சம் கடுமையா தான் பேசுவேன், மன்னிச்சுக்கோங்க, வேற வழி இல்லை இல்லைங்களா. அப்போ அந்த அளவு நாம வந்து தற்சோதனை பண்ணுவதற்கு இந்த மனிதர்கள் வேறுபாடு தத்துவம் மிகவும் உதவியாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கர்நாடகா தலைவர் தணபதி ஐயா அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் வித்யா தணபதி அம்மா அவர்களுக்கும், இங்கே நமக்கு சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கும் கர்நாடகன் ஐயா அவர்களுக்கும், இங்கு குடியிருக்கும் அனைத்து இருபால் மெய்யன்பர்களுக்கும்,
என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. மனிதருள் வேறுபாடு ஏன் என்று தனக்கு மிக சிறந்த உரையாற்றினீர்கள். கொஞ்ச நாள் எடுத்தாலும் நல்லா பேசியிருக்கிறீங்க. நல்ல கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்து மிக்க நன்றி. அம்மாவிடம் தங்கள் கருத்துக்களை பரிமாறி வரும் அன்பர்கள் ரைசான் பட்டினை ரைஸ் பண்ணி பேசலாங்க. அதற்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 கன்னட மொழியிலே தவம், 9 மைய தவம் இயற்ற இருக்கின்றோம். அதை அடுத்து 108 முறை கன்னட மொழியிலே வாழ்த்த இருக்கின்றோம். இந்த உலக அமைதிக்காக 4:55 ஸ்பீச் இன் கன்னடா. குரு நா தண்டிதே என்ற தலைப்பிலே பை ஸ்கை சீனியர் ப்ரொஃபஸர் பாக்யலட்சுமி அம்மாள் அவர்கள் நச்சிந்தனை அளிக்கியிருக்கிறார்கள். அனைவரும் கலந்து பயன்பெறுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை காலை 5:45 பஞ்சபூத நவகிரக தவம் கன்னட மொழியிலே, அதை அடுத்து 6:30 காயக்கல்பா அண்ட் பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து பயன்பெறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை மதியம் 2 தமிழ் மொழியிலே தவம் ஏற்ற இருக்கின்றோம். தவத்தை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் பானுமதி கே அவர்கள் பிரம்மமே அறிவு அதுவே நான் என்ற தலைப்பிலே நற்சிந்தனையை அளிக்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக மாலை 4:15 கன்னட மொழியிலே தவம், அதை அடுத்து ஸ்கை ப்ரொஃபஸர் சத்யநாராயண ராவ் எம் அவர்கள் தாம்பத்திய ஜீவன மற்றும் கர்மயோகா என்ற தலைப்பிலே நச்சினையை அழைக்க இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது அருள்நிதி ஜம்புலிங்கம் அவர்கள் அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க. குருவே துணை வேதாத்திரியும் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமம் அன்பர்களுக்கும், இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே நிகழ்ச்சியில 9 மைய தவம் மிக சிறப்பாகவும் இருந்தது. என்ன ஒரு குறைன்னா, ஒவ்வொரு மையத்திலையும் வந்து 2 நிமிஷம் நிற்கணும். அப்புறம் வந்து பெரியக்க மண்டலத்தில் 4 நிமிஷம் நிற்கணும். சுத்த வழியில 5 நிமிஷம் நிற்கணும். இது வந்து ஏன்னா, சிந்தனை வந்து கேட்குறோமோ இல்லை கேட்குறியோ அது அப்புறம், அது தவம் வந்து முக்கியமானது ஒன்று. ஏன்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாக அமைந்து 9 மைய தவம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குதுங்கிறத எதிர்பார்த்து உட்கார சொல்ல, ஒவ்வொரு நிமிஷம் பாட்டுக்கு போயிட்டே இருந்தா சிறப்பாக இல்லைங்கிறது தான் மனசு சொல்லுது. அதனால இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நானே இப்போதான் 2 நாளாக இதில் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் இப்போது பொண்ணு வீட்டில் இங்கே பெங்களூரில் வந்திருக்கிறதுனால இதில் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் வந்து திருவள்ளூர் மண்டலத்தில் சென்னையில் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் நான் வந்து பவர் ஜெனரேட்டராக இருந்து நடத்திக்கிட்டு இருந்தேன் அங்கே ஜூமை. இப்போ அங்கே நிறுத்தப்பட்டதுனால இங்கேயோ ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இங்கே பெங்களூர் வந்ததுனால சிறப்பாக நடக்குது. நேற்று நான் கலந்துக்கிட்டேன், இன்றைக்கே நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை, மனிதர்கள் வேறுபாடு ஏனுங்கிற சிந்தனையை வந்து 7 சமத்துக்கள் 16 காரணங்கள் வந்து மிக சிறப்பாக சொன்னாங்க அம்மா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தொண்டு, அவர்களுடைய தொண்டு மேலும் மேலும் சிறக்க இறையாற்றலோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கிறோம். அருப்பேராற்றல் கருணை நாள் உடல்நலம் மேலாகி நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், மிக்க நன்றி ஐயா. நீங்க ஜம்பிளிங் அம்மையா, நீங்க சென்னையில போனா கூட இங்க இணைப்பில் கலந்து நீங்க கலந்துக்கலாம். நீங்க பெங்களூர் வந்தா மாத்திரம் கலந்துக்கணும்னு ஒண்ணு இல்லை. உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு வேண்டும். வாழ்க வளங்கள். ராதா அம்மா அன்மிட் பண்ணிட்டு பேசுறாங்க அம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன்,
சார் ராஜஸ்ரீமா ரெண்டுக்குமே நன்றிகள். அந்த இது வாழ்த்த பத்தி சொன்னீங்க, வாழ்த்திட்டே இருக்கோம் 10 வருஷமா, அப்ப கூட வந்து பிரச்சனை வருதுன்னு வருது. ஒரு குடும்பத்தை வாழ்த்திட்டு இருக்கேன், வந்து சொல்றாங்க, அது மனசு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. அம்மா தான் மனிதர்கள் வேறுபட பத்தி எல்லாம் பேசிட்டாங்களா, எல்லாத்தையும் கேட்டதோட மனசுல கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. வாழ்க்கை வாழணுமா இல்ல இது கேட்டனா மனசுல கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. ராஜஸ்ரீ அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. ருக்மணி பாய் அட்மிட் பண்ணிட்டு பேசுறாங்க. ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பேசுங்க. அம்மா ராஜஸ்ரீ அம்மா வாழ்க வளமுடன், வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வந்து நீங்க நடத்திய 9 மைய தவமும் நல்லா இருந்தது. அதே போல மனிதர்கள் வேறுபாடுகள் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சிறப்பான ஒரு விமர்சனங்க. இதுல வந்து 7 சம்பத்தை பத்தி எல்லாம், 7 செல்வங்கள் பத்தி எல்லாம் பேசுனீங்க, அருமையா இருந்ததுங்கம்மா. வாழ்க வளம், மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், மிக்க நன்றி அம்மா. அம்மா முடிச்சுக்கலாங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம் என்று மனிதருள் வேறுபாடு என்ற ஏன் என்ற தலைப்பிலே ஒரு நல்ல சிந்தனை அளித்த ஸ்கை ப்ரொஃபஸர் அருள்நிதி திருமதி ராஜேஸ்வரிவி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பன்னார்கால மண்டலத்திலே உள்ள, மாநிலத்திலே உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அது தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாக்கை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சட்ட தலைவர் அருள்மிகு திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத்தலைவர் அருள்மிகு திருமதி டாக்டர் விஜயா கணபதி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று ஆத்ம சங்கமா இணைப்பில இணைந்த நாம் அனைவருக்கும் அருட்பேர் ஆற்றின் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் பெண் ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்தி இந்த தவத்தை, இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க.